எஸ் நீயும் இந்த பக்கம் ஜெயிக்க மாட்டேன்ற, நானும் அந்த பக்கம் ஜெயிக்க மாட்டேன்றேன், நம்மளாம் ஒரே இன்னொண்டா. அண்ட் அதுவும் இல்லாம வந்து டேய் அதுங்களே அப்படி இருக்கு நீ இன்னும்ன்ற மாதிரியான மீம்ஸ் பத்தி தான் பேச போறேன். எஸ் இன்னைக்கு இந்த வீடியோல வர போற எல்லா மீம்ஸுமே வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா ஃபன்னா இருக்க போது. எஸ் வீடியோல போறதுக்கு முன்னாடி திஸ் இஸ் அர்ஜுன் குமார், வாங்க வீடியோல போவோம். ஃபர்ஸ்ட் மீம்ஸ் வந்து ஏன்னா வந்து நீங்களும் ஜெயிக்கல நானும் ஜெயிக்கல நாம ரெண்டு பேரும் ஒண்ணு தம்பி ன்ற மாதிரியான ஒரு மீம்ஸ் தான். நீங்களே பாருங்க என்னன்ட்டு. சொல்ல போனா நீங்களும் நாங்களும் ஒண்ணுதான் தம்பி, எப்படி உங்க டீமும் 15 வருஷமா ஜெயிக்கல, எங்க கட்சியும் ஜெயிக்கல. அதாவது நம்ம சீமான் அண்ணாவும் கோலியுமே வந்து ஒரு டீப்பான டிஸ்கஷன்ல இருக்கிறப்ப வந்த ஒரு மீம்ஸ் தான் வந்து இந்த ஒரு மீம்ஸ். என்னடா சொல்றேன்னு சொல்லி கேட்டா, எஸ் மீம் கிரியேட்டர்ஸ் நினைச்சா யாரு யாரு கூட வேணாலும் கனெக்டிவிட்டி பண்ணலாம்டா, இஸ் கால்ட் மீம் கிரியேட்டர்ஸ். எஸ் ஆனா இதுவுமே வந்து நிதர்சனமான உண்மைதான். ஆனா ஏன் சீமான் அண்ணா ஜெயிக்கலன்றதுதான் எனக்கு ஒரு மாதிரி கேள்வியா இருக்கு. ஆர்சிபி விடுங்க அதை ஜெயிக்காது, சீமான் அண்ணா ஏன் ஜெயிக்கலன்னு எனக்கு ஒரு மாதிரி கேள்வியாவே இருக்குடே. அடுத்த ஒரு மீம்ஸ் வந்து ஏன்னா வந்து அங்கவர் இங்கவர்ன்ற மாதிரியான ஒரு மீம்ஸ் தான். நீங்களே பாருங்க என்னன்ட்டு. குடும்பம் ரெண்டுமே வந்து கட்டி பிடிச்சி நின்றுட்டு இருக்கு மை ஃப்ரெண்ட், உடம்புக்கெல்லாம் ஆள் இருக்கு, உனக்கு ஒரு ஆள் இல்லையே மச்சான். எஸ் இது வந்து என் வாழ்க்கையில் அப்படியே உல்டாவா இருக்கும். என்னோட ரெண்டு ஃப்ரெண்டுமே வந்து ஒருத்தவனுக்கு வீட்டில் பொண்ணு பார்த்துட்டாங்க, இன்னொருத்தவனுக்கு அலோவ் பண்ணிட்டு இருக்கான், இன்னும் 2-3 நாள்ல வந்து ப்ரப்போஸ் பண்ண போறான்றிருக்கான். டேய் எங்கடா பண்ணிக்க காசின்ற மாதிரி தான் நான் தேடிட்டு இருக்கேன். எனக்கு எதடா சொல்லி நீங்க வந்து கேட்காதீங்க, சொல்ல முடியல. அடுத்த ஒரு மீம் சொன்னா வந்து இவங்க மட்டும் என் வாழ்க்கையில வந்தா என் வாழ்க்கைய பிரைட்டா ஆயிடும்ன்னுட்டு இன்னுமே வந்து சில பசங்க வந்து தெரிஞ்சிட்டு இருக்காங்க. ஆனா அது மீம்ஸ்லயே சொல்றேன், வாங்க. ரைட் பர்சன் மட்டும் என் லைஃப்ல வரட்டும்டா, அப்புறம் இருக்குடா எல்லாருக்கும், நாம கிளவனா போயிடுவோம்டா. இதுதான் வந்து நிதர்சனமான உண்மை. ரைட் பர்சன் வரட்டும் வரட்டும்னுட்டு நம்ம வெயிட் தான் பண்ணிட்டு இருக்கோம், யாரு வந்த பாடிலடா காசி. எஸ் ஃபர்ஸ்ட் மீம்ஸுக்கும் இல்ல இதுக்கு முன்னாடி போட்ட மீம்ஸுக்கும் இந்த மீம்ஸுமே ஒரு கொஞ்சம் கனெக்டிவிட்டியா இருக்கும். நானு தான் வந்து இவ்வளவு நாளா வந்து ரைட் பர்சன் வரட்டும் சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், போனதுதான் மிச்சம். எஸ் அடுத்த ஒரு மீம்ஸ் வந்து ஆனா வந்து இல்ல நீ எங்களை எதுக்கு கூட்டு வந்து நீ என்ன பண்ணிட்டு இருக்கன்ற மாதிரியான ஒரு மீம்ஸ் தான். நீங்களே பாருங்க என்னன்ட்டு. இந்த வெயில்ல டீ குடிக்கலாமான்னு கேக்குறான், மண்ட கோளாறு உள்ளவன் லூசு பையன் நீ ஆன்ற மாதிரியான ஒரு மீம்ஸ் தான். எஸ் இந்த வயில்ல சுட சுட ஒரு டீ போட்டாதான் வந்து நல்லா இருக்கும். எஸ் இப்ப கூட ரீசெண்டா இப்ப மார்னிங் வந்து கொஞ்சம் வெளில போயிட்டு நானும் ஃப்ரெண்டு வெளில வரப்ப வந்து அவன் வந்து டீ குடிக்கலான்னா, டேய் அடிக்கிற வயில்ல கிளியுது இதுல உனக்கு டீயான்னுட்டு நான் வந்து கேட்டப்போ வந்து சரி வாடா போகலாம்னு சொல்லி டீ கடைக்கு போனோம். டீ குடிக்கலான்னு சொல்லி டீ கடைக்கு போயிட்டோம். அங்க டீ கடைக்கு போயிட்ட பிறகு நான் வந்து டீ கேட்டேன், அவன் வந்து ஆனா எனக்கு ஒரு பாதாம் பாலன்றான். இவ்வளவு ஒரு மண்டை பொழந்தவனும் அவனா, அங்கேயே டீ குடிக்கலாம்னு சொல்லி டீ கடைக்கு போயிட்டு அவனுக்கு பாதாம் பால் வேணுமா, நாங்க டீ குடிக்கணுமா. இந்த மாதிரி ஃப்ரெண்டுங்களை வச்சுக்கிட்டுதான் வாழ்க்கையில உருப்பிடாம சரி திரியுறீங்க நீங்க எல்லாம், நானும் சேர்த்து சொல்லிட்டு இருக்கேன். அடுத்த ஒரு மீம் சொன்னா வந்து இவன்தான் இவனாலதான் நம்ம வாழ்க்கையில உருப்படாம இருக்கோம். அது என்னன்ட்டு நீங்களே போய் பாருங்க. மீ இதோ இவன்தாமா என் ஃப்ரெண்டு, என்ன டெய்லி கெட்ட வார்த்தையில திட்டுவான் மை ஃப்ரெண்டு. இது என் வாழ்க்கையில ஆப்போசிட், இதாம்மா என் ஃப்ரெண்டு, எனக்கு கெட்ட வார்த்தை சொல்லி கொடுத்தவனே இவன்தாமான்ற மாதிரிதான் வந்து என் வாழ்க்கையில இருக்கு. உங்களுக்கு எப்படின்னு மறக்காம கமெண்ட்ல வெளியே போனுங்க. அடுத்த ஒரு மீம் சொன்னா வந்து நீங்க இந்த சைடா அந்த சைடா இல்ல அந்த சைடா இந்த சைடா சொல்லி வந்து ஏகப்பட்ட கேள்வி கேட்டுட்டு இருக்கிறப்ப வந்து நம்மளோட பதில் இதுவா தான் இருக்கும். என்னன்னு வாங்க போய் பார்ப்போம். கமல் நீங்க எந்த சைடு, சிக்கன் ஆர் பன்னீர்? சாப்பாடுன்னு சொன்னாலே உயிரை கொடுப்பேன் ரஜினி. எஸ் அது சிக்கனா இருந்தா என்ன பன்னீரா இருந்தா என்ன, நம்மளுக்கு வயிறு ரொம்பதா, அதுதான் வந்து முக்கியம். இதுதான் வந்து எங்க டீமோட பாலிசி.
எஸ் எங்க போனாலும் சரி நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி சாப்பிடணும். அது சிக்கனா இருந்தாலும் சரி, பன்னீரா இருந்தாலும் சரி, இல்ல எல்லாமே புக் பண்ணி எல்லாரும் பாதி பாதியா வாங்கி சாப்பிடலாம்ன்ற மாதிரிதான் வந்து எங்க டீம் இருக்கும். இதை தான் சாப்பிடணும், அதை தான் சாப்பிடணும் சொல்லி எங்களுக்கு எந்த ஒரு கொள்கையும் இல்லை. எஸ் இன்னைக்கு இந்த வீடியோல வந்த எல்லா மீம்ஸுமே வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் சொல்லி நான் நினைக்கிறேன். எந்த ஒரு மீம்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப பர்சனலா பிடிச்சிருந்துச்சு, அதாவது உங்க லைஃபுக்கு ரிலேட்டட் ஆகிற மாதிரி ஆகட்டும், இல்ல உங்களோட ஃப்ரெண்ட் லைஃப்க்கு வந்து ரிலேட்டட் ஆகிற மாதிரியான மீம்ஸ் இருக்கலாம், அது மறக்காம கமெண்ட் பண்ணி பண்ணுங்க. அண்ட் இன்னைக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிட்டு, நம்ம சேனல்ல இன்னும் யார் சப்ஸ்கிரைப் வந்து பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்களோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ஏன்னா நம்ம போட ப்ரொடியூசிங் நோட்டிபிகேஷன் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் அதுவுமே இல்லாம நம்மளோட இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் ட்விட்டர் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தர மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. நாளைக்கு நான் இன்னொரு வித்தியாசமான டாபிக் சந்திக்கிறேன். பை காய்ஸ்.